வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சீனா தற்போது கிழக்கு லடாக்கில் தொடங்கி அதன் பின் கிழக்கு நோக்கி சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் உள்ள எல்லை பகுதிகளிலும் தமது ஊடுருவல் நடவடிக்கைகளை தொடங்க வாய்ப்பு உள்ளது என பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்டு காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தோம். அந்த பகுதிகளில் ஏதோ நடக்கப் போகிறது என இந்தியா எதிர்பார்க்கிறது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அதற்கும் திபெத்திற்கும் இடையே நெருக்கமான தொடர்பு இருக்க வாய்ப்பு உள்ளது எனவும் நாம் அந்த காணொலியில் தெரிவித்திருந்தோம். அது என்ன தொடர்பு, திபெத் அங்கே காட்சிக்குள் எப்படி வருகிறது, இந்த விவரங்கள் அப்போது கூறப்படவில்லை. தற்போது அந்த விஷயத்தில் ஓரளவு வெளிச்சம் தெரிய தொடங்கியுள்ளது. அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பது இப்போது தெரிகிறது. சீனா எதற்காக மிரல்கிறது என்பதும் புரிகின்றது. புலம்பெயர்ந்த திபெத் அரசின் தலைமை பதவிக்கான முதலாவது பெண் வேட்பாளர் கியாரி டோல்மா இந்தியாவுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளில் திபெத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் திபெத் மக்கள் வழிபாடு செய்யும் புத்த மதத்தை சீனாவின் இதர பகுதிகளில் உள்ள புத்த மதத்தின் வழிமுறைகளுக்கு ஏற்ற முறையில் மாற்றியமைக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். அப்படி மாற்றியமைக்கும் போது திபெத்தியர்கள் என்ற அங்கீகாரமே இல்லாது போய் அனைவரும் சீன மக்கள் என்ற தோற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் திபெத் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு மத அழிப்பு என கூறியுள்ள கியாரி டோல்மா திபெத்தை இந்தியா சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட தனி நாடு என பிரகடனம் செய்ய வேண்டும். இந்தியா பகிர்ந்து கொண்டுள்ள எல்லைப் பகுதி சீனாவுடனான எல்லை அல்ல, திபெத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லைப் பகுதி என பிரகடனம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இப்படி ஒரு விஷயம் உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது சீன அரசுக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் இந்தியா திபெத்தை தரு தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்தால் சீனாவுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். காரணம், திபெத்திலிருந்து சீன நெருக்கடி காரணமாக வெளியேறியவர்கள் நாட்டுக்கு வெளியே நடக்கும் நாடு கடந்த திபெத் அரசாங்கம் ஒன்று தற்போது இயங்கி வருகின்றது. அது இயங்குவதே இந்தியாவில் உள்ள ஹிமாச்சல் பிரதேசத்தின் இந்திய அரசின் அனுமதியுடன் தான். அந்த அரசாங்கத்திற்கு பல நாடுகள் ஒருவித மென்மை அங்கீகாரம் கொடுத்துள்ளன. கடந்த காலத்தில் இந்த நாடு கடந்த அரசுக்கு அமெரிக்காவும் $23 மில்லியன் நேரடி உதவி செய்துள்ளது. இப்படியான நிலையில் இந்தியா பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கியது போல திபெத்தை ஒரு தனி நாடாக உருவாக்க முயன்றால் அது சீனாவுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். காரணம், இந்தியாவின் எல்லையில் ஒரு அடி கூட சீனாவின் பகுதி இல்லை, முழுக்க முழுக்க திபெத்தின் பகுதி தான் உள்ளது. இந்தியா திபெத்தை அங்கீகரித்தால் அதன் பின் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எந்தவிதமான எல்லை பிரச்சனையும் கிடையாது என்ற நிலை ஏற்படும். இந்திய எல்லையினை சீனா ஆக்கிரமிக்க நினைத்தால் அது திபெத் என்ற மூன்றாவது நாட்டின் எல்லையிலிருந்து இந்திய பகுதியை ஆக்கிரமிப்பது என்ற ரீதியில் பார்க்கப்படும். இப்படியான திட்டமிடல் ஒன்று இந்தியாவிடம் உள்ளதோ என்று சீனா சந்தேகிப்பதால் தான் எல்லை பகுதி முழுவதிலும் கடும் சிக்கல்களை சீனா ஏற்படுத்த முயல்கிறது என்று ஊகிக்கலாம். இந்தியா அப்படியான ஒரு முயற்சியில் இறங்காது என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. காரணம், கடந்த காலத்தில் இந்தியா அப்படி ஒரு முயற்சியில் கிழக்கு பாகிஸ்தானில் இறங்கி வெற்றியும் பெற்றிருக்கிறது. மற்றொரு முயற்சி இலங்கையில் சில காரணங்களால் பாதியில் கைவிடப்பட்டும் இருக்கிறது. இந்தியா தம்மை ஆக்கிரமிக்கப்பட்ட தனி நாடாக பிரகடனம் செய்ய வேண்டும் என கியாரி டோல்மா விடுத்த வேண்டுகோளின் பின்னணியில் இந்திய அரசு இருக்கலாம் என சீனா நினைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.